இந்த லாக்டவுன்னால நம்மளோட குவாரண்டைன் லைஃப் கிட்டத்தட்ட 100 நாள் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. நினைச்ச இடங்களுக்கு போக முடியறது இல்ல, பிடிச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ண முடியறது இல்ல, அண்ட் பல பேர்த்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்த டிக்டாக்கையும் இப்ப பேன் பண்ணிட்டாங்க. சோ நம்மள மாதிரி பல செலிபிரிட்டிஸும் செம்ம போர்டா இருக்காங்க. இந்த லாக்டவுன் ஆரம்பிக்க கொஞ்சம் முன்னாடி தான் அமலா பால்க்கும் பவீந்தர் சிங்க்கும் கல்யாணமான மாதிரியான சில பிக்சர்ஸ் பவீந்தர் ரிலீஸ் பண்ணாருல. அதுக்கப்புறம் தொடர்ந்து பிரேக்அப் ஆன மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரியான போஸ்டையே அமலா பால் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்களோட லவ் லைஃப் பத்தின சில விஷயங்களை லவ் குவிஸ் மூலமா ஓபன் பண்ணிருக்காங்க. Have you ever been nervous about asking someone out? Have you ever made someone uncomfortable with PDA? Have you ever hidden a relationship from your parents? Have you ever hidden a relationship from your best friend? Have you ever questioned your relationship because of societal norms? Do you consider marriage the next step in a serious relationship? Has someone dismissed your feelings by saying it's just a phase? Have you ever defied society's idea of love? Would you ever fight for love? So, would you call yourself an ally of love? ஸோ ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்போட அடுத்த ஸ்டெப்ங்கிறது மேரேஜ் தாங்கிறதுல அமலா பாலுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. இப்படி தன்னோட லவ் லைஃப்காக மட்டும் இல்லை, செல்ஃப் லவ்காகவும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு லவ் குவிஸ் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிகில் ரிபா மோனிகா ஜானும் எடுத்திருக்காங்க. ஹேவ் யூ எவர் பீன் நர்வஸ் அபவுட் ஆஸ்கிங் சம்வன் அவுட்? Have you ever made someone uncomfortable with PDA? Have you ever hidden a relationship from your parents? Have you ever hidden a relationship from your best friend? Have you ever questioned your relationship because of societal norms? Do you consider marriage the next step in a serious relationship? Has someone dismissed your feelings by saying it's just a phase? Have you ever defied society's idea of love? Would you ever fight for love? So, would you call yourself an ally of love? And Sandhanamoda heroine Asna Zaveriyum idu try pannirukanga. Have you ever been nervous about asking someone out? Have you ever made someone uncomfortable with PDA? Have you ever hidden a relationship from your parents? Have you ever hidden a relationship from your best friend? Have you ever questioned your relationship because of societal norms? Do you consider marriage the next step in a serious relationship? Has someone dismissed your feelings by saying it's just a phase? Have you ever defied society's idea of love? Would you ever fight for love? So, would you call yourself an ally of love? அதே நந்திதா இந்த லவ் டெஸ்ட் எல்லாம் எடுக்கலனாலும் வேற சில க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க. What are you planning for your next holiday? Holiday? I don't want any holiday. No. Have you gone on a FaceTime date? No. Never. Do you have an outfit planned for after quarantine? No. அதே ஷெரின் பிரேக்அப் ஆனவங்களுக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்வீட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பிரேக்அப்பா? எங்கள் மனசு கண்ணாடி மாதிரி, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடையும். அதை ஒருத்தரை நம்பி அவங்க கைக்கு கொடுக்குறோம், அவங்க அதை கண்ணா பின்னா நொடிச்சு திரும்பி கொடுத்துருவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். கஷ்டப்பட்டி ஒட்ட வச்சு இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். அவங்க எஸ் நோ மேபி ஃபுட்பால் மாதிரி அதோட விளையாடி திரும்பி கொடுத்துடுறாங்க. ஒட்ட வச்சு ஒட்ட வச்சு அடையாளமே தெரியாத அளவுக்கு மனசு மாறிடும், மனுஷனும் மாறிடுவான். ஸோ உங்கள் லைஃப்பில் கண்டவரை உள்ள விடாதீங்க. நிறைய பேருக்கு மனசை மதிக்க தெரியாது, அதை மிதிக்க தான் தெரியும். ஸோ அந்த கரெக்ட் பர்சன் வர வரைக்கும் ஸ்டே சிங்கிள் அண்ட் ஸ்டே ஹாப்பி. எனக்கு உங்கள் அன்பு பாசம் போதும். நல்லா ஒன் சைடட் லவ். இதில் ரெண்டு டைப்பான ஆளுங்க இருக்காங்க. ஒன்று, நீங்கள் எனக்கு பிடிக்காதுன்னு டைரெக்டாக சொல்லிவிடுவாங்க, அவங்க சொல்கிறத நாங்கள் மதிக்கணும், தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுங்க.
கோ சி யுவர் லைஃப். இந்த டைப் டூ இருக்காங்க பாருங்க, பா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஃபிலிம்ஃபேர் இல்லை ஆஸ்கர் கொடுக்கணும். ஐ லைக் யூ வெரி மச், பட் நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். நீ எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. நீ எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும், ஆனால் இன்னொருத்தரும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வெளியாடுறாங்க அவங்களோட. ஓகேயா, இவங்களை நம்பி இருக்காதுங்க, அங்கேருந்து எந்த ஒரு ரியல் இமோஷன்ஸும் வராது. உங்கள் ஃபோனை எடுத்து இம்மிடியேட்டாக அவங்கள வாட்ஸ்அப்லேயே சோஷியல் மீடியாவில் எல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? யூ டிசர்வ் சம் ஒன் ஹூ லவ்ஸ் யூ டூ. ஸோ அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஹாய், யாரோட மெசேஜ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க மெசேஜ் வராது, ஃபோனை சைடில் வச்சு போய் தூங்குங்க. அவங்களும் உங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணட்டுமே. ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதே லவ் பண்ணி அவங்கள கல்யாணமும் பண்ணி இந்த குவாரண்டைனில் தன்னோட கண்ணம்மாவோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு சாண்டி. இப்போ பேபி சாண்டியா மாறி கவின் தர்ஷனை விளையாட கூப்பிடுறாரு. டே மோகினே, கவினே, தர்ரே, வீட்டில் செம்ம போர் அடிக்குதுடா. எங்கள் அம்மா வெளியே விட மாட்டேன்றாங்கடா, என்ன பண்ணுறதுனே தெரிலடா. ஆ, நம்ம ஒன்று பண்ணலாமா? நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் ஒழிஞ்சுங்கோ, நான் எங்கள் வீட்டில் ஒழிஞ்சுக்கிறேன். நம்ம மாறி மாறி ஆயிட்டு போயிடலாமா? ஏ லாலா கூட சிரிக்குதுடா, சொல்லுங்கடா, போர் எழுதுடா. மொகினா, கவினா, தர்ற, என்னடா பண்ணுறீங்க எல்லாம்? அதே விஜய் ரம்யா இந்த குவாரண்டைனில் தான் டிக்டாக்ல பயங்கர ஆக்டிவாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சமந்தாவோட டைலாக்ஸாக தேடி தேடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிக்டாக்கை பேன் பண்ணதில் அவங்க தான் பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் ரம்யா. கொஞ்சம் சேடான விஷயம், இந்தியாவில் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்கன்றது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இல்லை, இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் ஜாயின் பண்ணேன் இந்த லாக்டவுன் பீரியடில் தான். பட் இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது. விதவிதமான வீடியோஸை போஸ்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து என்னோட வீடியோஸ்க்கு வந்து டுவெட் பண்ணுறது, உங்களோட காமெண்ட்ஸ் ஃபீட்பேக்னு, ஐயோ ஏதோ ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த என்வாயன்மெண்ட் எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக நான் உங்களை மிஸ் பண்ண போகிறேன் இந்த மீடியமில். பட் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கூடிய விரைவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். And until I meet you again in TikTok, stay safe, take care. Corona varama bathrama paathukonga, jaagrathiya irunga, lockdown-a serious-a handle pannunga. And TikTok illana enna, vera oru medium-la koodiya seegiram meet pannalam. I love you.